அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அது என்னன்னு பாருங்களேன். இனி ஹரிசாண்டல் பைப் ஆஃப் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன், வாட்டர் ஃப்ளோஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் 1 m/s அட் ஏ பாயிண்ட் வேர் தி டயாமீட்டர் ஆஃப் தி பைப் இஸ் 20 cm. இஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் 1.5 m/s அட் ஏ பாயிண்ட் வேர் தி டயாமீட்டர் ஆஃப் தி பைப் இஸ், தமிழில் பார்த்துட்டு அர்த்தம் சொல்கிறேன், மாறுபட்ட குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு கிடைமட்ட குழாயில் நீரானது 20 cm குழாயின் விட்டமுள்ள ஒரு புள்ளியில் 1 m/s திசை வேகத்தில் செல்கிறது. 1.5 m/s திசை வேகத்தில் செல்லும் புள்ளியில் குழாயின் விட்டமானது, இதான் பிள்ளை கேள்வி. ஃபஸ்ட் நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கலாம். ஸோ கிடைமட்டத்தில் ஒரு குழாய் இருக்கு, ரைட், அதனுடைய ஒரு சைடில் அதனுடைய டயாமீட்டர் 20 cm, அப்போ அதனுடைய வேகம் உள்ள போகிற லிக்விடோட வேகம் 1 m/s. இன்னொரு பக்கம் 1.5 m/s வெளியில் வருது, டயாமீட்டர் என்ன? இதுதான் இப்போ கேட்டிருக்காங்க. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. இந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே 1 m/s இருக்குது, இங்கே 1.5 m/s இருக்குது, டிஸ்சார்ஜ் ரேட் சேமாக இருக்கணும், அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அதுதான் லிக்விடில் படிக்கும் பொழுது லா ஆஃப் கண்டினியூட்டி. லா ஆஃப் கண்டினியூட்டி என்ன சொல்லுது, டிஸ்சார்ஜ் ரேட் சேமாக தான் இருக்கும், ஃப்ளோ இருந்துச்சுன்னா. இங்கே எவ்வளோ தண்ணி உள்ளே போச்சோ அவ்வளோ தண்ணி வெளியில் வந்து தான் ஆகும், தண்ணி காணாமல் போகாது. ஸோ தெர்ஃபோர் டிஸ்சார்ஜ் ரேட்டுங்கிறது என்னது, ஏ இன்டு வி ஒன், இதுதான் டிஸ்சார்ஜ் ரேட். ஸோ A1V1 இஸ் ஈக்குவல் டு A2V2. இனி உள்ளதெல்லாம் வெறும் நியூமரிக்கல் தான். A1 என்ன, π d²/4, A2 என்ன, π d²/4. ஸோ கேன்சல் பண்ணுற பேராமீட்டரில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ V2 கண்டுபிடிச்சிடலாம், V2 இஸ் ஈக்குவல் எவ்வளவு, சாரி D2 நீங்கள் கண்டுபிடிச்சலாம், D2 எவ்வளவு, V1/V2 இன்டு D1² அதுக்கு ரூட். V1 ஒன்று, V2 1.5, 1/1.5, D1² 200 cm. நான் ஆன்சர் சென்டிமீட்டரில் எடுத்துக்கிறேன், ஸோ நான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன், திஸ் இஸ் 400. ஸோ நீங்கள் இதை மேனிபுலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 16.33 cm. நீங்கள் லாஜிக்கலாகவும் புரிஞ்சிக்கலாம், இங்கே 20 cm இருக்குது, இங்கே 16.33 cm இருக்குது டயாமீட்டர், தேர்ஃபோர் ஸ்பீடு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோதான் பிள்ளைகளா, ரைட். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, அப்புறம் எங்களுக்கும் தெரிஞ்சிடும், அதுக்கு என்ன செஞ்சிருவோம், ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட நம்ம கலாபாரதியை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.